தமிழ்நாட்டில் 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 19 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். அதன்படி குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பும், தமிழ்நாட்டில் நாளை 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் குறிப்பிட்டிருக்கிறது. 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் நாளை 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பருவமழை தீவிரமடைந்திருக்கும் சூழலில் கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி குமரி, தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. அதேபோல விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகையிலும், மயிலாடுதுறை, கடலூர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் குறிப்பிட்டிருக்கிறது. நாளை 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.